Hi students, welcome to Grammar, English Grammar, Tamil. In the slide பாருங்க, a big house, the blue shirt, five interesting books. இதில, in the house, shirt, books. இதை எல்லாம் நம்ம வந்து noun அப்படின் சொல்வோம் இல்லியா. அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோமே, இந்த big, blue, interesting. இதெல்லாம் என்னது? இது யாரை பற்றி சொல்லுது? அந்த ஹவுஸை பற்றி சொல்லுது. அந்த பிக் அப்படின்றது அந்த ஹவுஸ் எப்படி இருக்குதான், பெருசாக இருக்குதான். அடுத்தது அந்த ஷர்ட்டை பற்றி சொல்லுது, அந்த ப்ளூ. அந்த ஷர்ட் எந்த கலரில் இருக்குதான், ப்ளூ கலரில் இருக்குதான். அடுத்தது அந்த புக்கை பற்றி சொல்லுது, இன்ட்ரெஸ்டிங். அந்த புக்கு எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிக், ப்ளூ, இன்ட்ரெஸ்டிங், இதையெல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதை டிஸ்கிரைப் பண்ணுது, எதை விவரிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதெல்லாம் ஒரு நவுனை வந்து விவரிக்கும். நவுன் எப்படி இருக்குது, என்ன பண்ணுச்சு, அதை எப்படி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை விவரிப்போம் இல்லையா, அதற்காக பயன்படக்கூடியது தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். இதை தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன பாருங்க, அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன். அதாவது நவுனை விவரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் பாருங்கள், அ பிக் ஹவுஸ் அப்படின்னா ஒரு பெரிய வீடு, த ப்ளூ ஷர்ட் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் ஷர்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் அப்படின்னா ஐந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிக், ப்ளூ, இன்ட்ரெஸ்டிங், இதையெல்லாம் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நவுனை வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால் அதை அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வார்த்தைலாம் நம்ம வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். டெய்லி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாருங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல். எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது பிக், பிக்னா பெருசு இல்லையா. அடுத்தது தேர்ஸ்டி, அதாவது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது லிட்டில், சின்னதாக இருக்குது. அடுத்தது போரிங், ரொம்ப போர் அடிக்குது. டெரிபிள், பயங்கரமாக இருக்குது. ஓல்டு, பழசு. லேட், ரொம்ப லேட் ஆகிட்டுருக்குது. ஸ்லோ, மெதுவாக. ஹேண்ட்ஸம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி நிறைய நவுனை வந்து நீங்கள் விவரிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ் நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். பாருங்கள் இப்போ நம்ம அந்த அட்ஜெக்டிவை ஒரு ஃபுல் சென்டென்ஸில் பார்க்கலாம். மை லிட்டில் பாய் இஸ் 5 இயர்ஸ் ஓல்டு. என்னுடைய சின்ன பையனுக்கு 5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் லிட்டில் அப்படின்றது இங்கே வந்து அட்ஜெக்டிவ். இந்த லிட்டில் அப்படின்ற அட்ஜெக்டிவ் எதை மாடிஃபை பண்ணுது, எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாய் அப்படின்ற அந்த நவுனை வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், வி டுக் த ஃபாஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப வேகமான ட்ரெயினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த ட்ரெயினை டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், த ஃபன்னி இன்சிடென்ட் மேட் மீ லாஃப். அந்த ரொம்ப ஃபன்னி அப்படின்னாக்கா ஒரு ஜோக்காக சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்சிடென்ட் வந்து அந்த நிகழ்வு வந்து என்னை வந்து எனக்கு வந்து சிரிப்பை வர வச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காமெடியான நிகழ்வு வந்து எனக்கு சிரிப்பை வர வச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் அதில் வந்து ஃபன்னி அப்படின்றது எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்தது, டு யூ நோ த பியூட்டிஃபுல் கேர்ள், அந்த அழகான பொண்ணை உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ இந்த கேர்ள் அப்படின்ற நவுனை பியூட்டிஃபுல் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், த டால் பாய் இஸ் மை பிரதர், அந்த உயரமான பையன் என்னுடைய பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாய் அப்படின்ற நவுனை டால் அப்படின்ற வார்த்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ இந்த லிட்டில், ஃபாஸ்ட், ஃபன்னி, பியூட்டிஃபுல், டால், இதையெல்லாம் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருளை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் இந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு, நான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன், இதை படித்து பாருங்கள். அதில் நீங்கள் வந்து எந்த அட்ஜெக்டிவை நீங்கள் வந்து போடலாம், நீங்களே போட்டுக்கலாம். அது உங்களுக்கு இஷ்டமான அட்ஜெக்டிவை நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ராணி ரோட் அ டேஷ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி அப்படின்ற நவுனை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க,
அடுத்தது சுனிதா இஸ் அ டேஷ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். சுனிதா இருக்கிறா இல்லையா, அவள் உங்களுடைய எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? த டாக் இஸ் டேஷ் இன் கலர். இந்த டாக் அப்படின்ற நவுனு எந்த கலருன்னு நீங்கள் சொல்வீங்க? இந்த மூணு நவுனையும் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிங்க. அதுக்கு பொருத்தமான வார்த்தையை செலக்ட் பண்ணுங்கள். எழுதி கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு பொருளை, அதாவது ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு பொருளையோ, உங்களுடைய ஃப்ரெண்டையோ, உங்களுக்கு பிடிச்சமான நபரையோ நீங்கள் வந்து விவரிக்கணும், டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.